வணக்கம். நெருப்பு தமிழர். தமிழகத்தில் தொடரும் பாலியல் பலாத்காரம் சர்ச்சனைகள் பிரச்சனைகள் பாதிக்கப்படுகின்ற பெண்கள். இந்திய நாட்டிற்கு இது புதிதல்ல. இந்திய நாட்டிற்கு வந்து இது வந்து தொன்று தொட்டு இது வந்து ஒரு ஒரு பாரம்பரியமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. இது வட இந்தியாக்கள்ல நடந்து கொண்டிருக்கின்ற இந்த பிரச்சனைகள் இது புதிதல்ல. மூன்று வயது, ஐந்து வயது, ஏழு வயது, எட்டு வயது முதல் கிட்டத்தட்ட 15 வயது, 17 வயது வரைக்கும் தொடர்ந்து வந்து இந்தியாவில் வந்து வட இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்ற இது பாரம்பரியம். இது அவர்களுக்கு புதிதல்ல. அதனால வந்து இந்தியா நாடு வந்து இந்த சட்டத்திட்டங்களை வந்து உடனடியாக கொண்டு வரும் அப்படின்னா அதுவெல்லாம் நடைமுறைகளுக்கு ஒவ்வாது, இது நடக்கவும் நடக்காது. ஆனா இதை வந்து இந்த சூழ்நிலைகளில் இப்ப இன்னைக்கு தமிழகத்துல வந்து 11 வயது முதல் 17 வயது வரை இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் வந்து தொடர்ந்து வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொண்டு வருகின்றது. இதற்காக நீங்க வந்து இந்தியாவை தயவு செய்து இந்தியாவை வந்து குறிப்பிடாதீங்க. இந்தியாவை குறிப்பிட்டீங்கன்னா இந்தியாவில வந்து இது தொன்று தொட்டு நடந்து கொண்டிருக்கின்ற பாரம்பரியம். அதனால வந்து இந்திய அரசாங்கம் வந்து இதுல வந்து எந்த விதமான நடவடிக்கைகளும் எடுக்காது, அவர்கள் எடுக்கப்பட மாட்டார்கள். ஏனெனில் இது வந்து எப்பவுமே அங்க நடக்கிறது தான். பாலியல் பலாத்காரத்துல இந்தியா வந்து இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வந்து உலகினுடைய ஆஸ்கார் அவார்டு வாங்கியிருக்கு. பாலியல் பலாத்காரம், குழந்தைகளுடைய வன்கொடுமை, இதுல வந்து இந்தியா தான் ஆஸ்கார் அவார்டு. நமக்கு இந்தியாவுக்கு வந்து வேற படம்லாம் கிடைக்காது. ஆஸ்கார் அவார்டு வந்து இதுல நிச்சயமா கிடைச்சிருக்கு. இந்த அவார்டு உலகத்துல முதல்ல இருக்கக்கூடியதை நினைச்சு நம்ம வந்து தலைகுனியணும். இதன் பிறகு அடுத்து செய்யக்கூடியது நம்ம என்ன செய்ய போறோம்? தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வர், தமிழகத்தினுடைய அரசாங்க ஊழியர்கள், அரசாங்க அதிகாரிகள், காவல்துறை, வழக்கறிஞர்கள், நீங்க எல்லாம் உடனடியாக சேர்ந்து எல்லாம் ஒண்ணு சேரணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி, எதிர்கட்சி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இதர கட்சிகள், நீங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உடனடியாக உடனே ஒரு ஒருங்கிணைப்பு செய்து உடனடியாக ஒரு ஒரு சட்டத்தை அமல்படுத்தி இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் வந்து தூக்கிலிடப்பட வேண்டும். இது வந்து இதை நீங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ள இந்த நடவடிக்கைகள் நீங்க வந்து இதுக்கு வந்து நீங்க எப்படி செஞ்சீங்க, என்ன செஞ்சீங்க, என்ன பண்ணீங்க, எப்படி ஆரம்பிச்சீங்க, இது வந்து திரைப்படம் இல்ல. தயவு செய்து இது வந்து அந்த பெற்றோர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக அமையும். அதனால நாம வந்து இந்த விதமான விமர்சனங்கள் இதற்காக கேள்விகள் எடுக்கமோ அதற்கான விமர்சனங்களை வந்து நீங்க வந்து வாங்க, இந்த தந்தி டிவி வாங்க, வாங்க விஜய் டிவி வாங்கன்னு சொல்லி இது மாதிரியான நீங்க வந்து இது மாதிரியான ஒரு விமர்சனங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நல்லதுக்கு அல்ல. உடனடியாக இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகள் எல்லாரும் நீங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து, காவல்துறைகள்லாம் ஒன்னு சேர்ந்து, வழக்கறிஞர்கள் ஒன்னு சேர்ந்து உடனடியாக இந்த பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் உடனடியாக மரண தண்டனை கொடுக்கணும். இந்த மரண தண்டனை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து உடனடியாக இந்த மரண தண்டனையை சட்டத்தை அமல்படுத்துறது தெருக்கள்லயோ இல்ல அரபு நாடுகள்ல மாதிரி தெருக்கள்ல வீதிகள்ல வச்சு நீங்க செய்ய வேண்டாம். அதை நீங்க இப்போதைக்கு செய்ய வேண்டாம். நீங்க அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பின்னாடி கூட செய்யுங்க. உடனடியாக நீங்க செய்ய வேண்டியது மரண தண்டனை. நீங்க வந்து அதிகாரப்பூர்வமான மரண தண்டனை அறிவிச்சு இவர்களை நீங்கள் தூக்கிலிட வேண்டும். அதே போல எந்த ஒரு சட்டத்திட்டங்களுக்கும் நீங்க வந்து இன்னைக்கு மக்களுக்கு வந்து புறம்பான சட்டத்திட்டங்களை வந்து நீங்க உடனடியாக அரசியல்வாதிகள் கொண்டு வரீங்க. மீத்தேன் திட்டம், ஈத்தன் திட்டம், நீட்டுநோ திட்டம், ஹைட்ரோ கார்பன் திட்டம், இது போன்ற திட்டங்களை வந்து, சாகர்மாலா திட்டங்கள், இது போன்ற திட்டங்கள், இன்னைக்கு 8 வழி 11 வழிச்சாலை, இது போன்ற திட்டங்கள்லாம் நீங்க வந்து உடனடியாக கொண்டு வரீங்க. இதெல்லாம் மக்களுக்கு எதிரானதான். அப்ப மக்களுக்கு எதிரான சட்டத்திட்டங்களை வந்து உடனடியாக கொண்டு வருகின்ற இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை, இந்த வழக்கறிஞர்கள் தயவு செய்து இந்த பாலியல் பலாத்கார பிரச்சனைகள் இது பிரச்சனைகளை வந்து நம்ம வந்து உடனடியாக கையில் எடுத்து உடனடியாக இது போன்ற சமூக விரோதிகளுக்கு வந்து தூக்கு தண்டனைகள் கொடுக்க வேண்டும். இதைத்தான் நீங்க வந்து செய்யணும். தயவு செஞ்சு இதுல வந்து நீங்க தயவு தாட்சியம் பார்க்க கூடாது. இதுல வந்து விசாரணை கமிஷன் இதெல்லாம் பார்த்து அவனுங்களை பேட்டி எடுக்கிறது, அவனுங்களை வந்து முன்னிறுத்துறது, புகைப்படத்தை எடுத்து அவனுங்களை வந்து மீடியால போடுறது, இதெல்லாம் வேண்டாம். உடனடியாக அவனுங்களை வந்து தூக்குல போடுங்க. தூக்கில் போடுகின்ற செய்தி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தணும். ஒவ்வொருத்தவனும் தவறுகள் செய்வதற்கு இனிமே யோசிக்கணும். தயவு செய்து தமிழன் வந்து இன்னைக்கு பெண்களை வந்து நாட்டின் கண்களாகவும், இன்னைக்கு பெண்களை வந்து எந்த அளவுக்கு மதித்து கொண்டிருக்கின்றோம் தமிழர்கள், அப்பேற்பட்ட தமிழ் இனத்துல வந்து இன்னைக்கு இது போன்ற செய்திகள் நடக்குது அப்படின்னா இது வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இன்னைக்கு இது அயனாவரத்தில் நடந்துச்சு, இல்ல வேற ஊர்ல நடந்துச்சுங்கிறதுக்காக அல்ல. சிவகங்கை மாவட்டத்துல கடந்த வாரம் வந்து 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஊமை பெண் வந்து
சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பாலியல் பலாத்கார வந்து செஞ்சிருக்கிறாங்க, இது எத்தனை பேர் செஞ்சாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆனால் ஒரு நபர் மட்டும்தான் முன் வந்திருக்கிறான். ஆனா இது ஒரு நபர் செய்த காரியம் அல்ல, பல நபர்கள் செய்த காரியம். அதே போல இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட் வீடுகள்ல வந்து இன்னைக்கு வந்து பூட்டி இருக்கிற வீடுகள்ல, அந்த வீடுகள்லாம் யாரெல்லாம் வந்து வரமாட்டாங்களோ இல்ல யாரெல்லாம் வந்து வெளியில போயிருக்கிறாங்களோ, அந்த பூட்டி இருக்கிற வீடுகள்ல ஒரு பெண்ணை வந்து இத்தனை நாட்களாக 7 மாதங்களுக்கு மேலாக ஒரு பெண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு குழுக்கள் அமைத்து, இதுல அந்த வேலை அந்த அபார்ட்மெண்ட்ல வேலை செய்யக்கூடிய சக ஊழியர்கள் எல்லாரும் இதற்குன்னு வந்து ஒரு குழுக்களை அமைத்து இவனுங்க வந்து செயல்பட்டு இருக்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க். இதெல்லாம் சாதாரணமா எல்லாரும் செய்ய முடியாது, செய்யப்பட வேண்டிய செயல்களும் அல்ல. இது மிகப்பெரிய ஒரு மீடியா செயல்படுது. எந்த மீடியா செயல்படுதுன்னா, மீடியாங்கிறது நம்மளுடைய அந்த மீடியா கிடையாது. மீடியா என்பது இந்த மாதிரியான இளைஞர்களுடைய ஒரு பட்டாளம் செயல்படுது. இந்த சமூக விரோதிகள், இந்த சமூக விரோதிகளை வந்து இப்ப 7 மாசமா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. 7 மாதமாக அந்த பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க? 7 மாதமாக என்னுடைய கேள்வி, அந்த பெற்றோர்கள் நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி வந்து 7 மாதமாக இந்த விஷயங்கள் வெளியில தெரியாம இருந்துச்சு? முதல்ல ஒரு வாரம் 7 நாள் செய்யக்கூடிய, 7 நாள் செஞ்சாவே வெளியில தெரியக்கூடிய செய்தி 7 மாதமாக ஏன் தெரியல? அப்ப பெற்றோர்கள் நீங்க என்ன செஞ்சீங்க? தயவு செய்து பெற்றோர்களுடைய கவனம் பிள்ளைகளின் மீது இருக்கணும். தயவு செய்து பெற்றோர்கள் நீங்களும் கவனமா இருக்கணும். அப்ப இந்த 7 மாதமாக எந்த எதுவுமே மீடியாவுக்கு தெரியல, செய்திகள் வெளியில வரல. ஏன் வரல, எப்படி வராம இருந்துச்சு? இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விதான். 7 மாதமாக ஒரு தெய்வத்திற்கு நம்ம வந்து சமமாக மதிக்கின்ற ஒரு பெண் பிள்ளையை 7 மாதமாக வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான சர்ச்சைகளை ஈடுபடுத்திருக்கிறாங்க அப்படின்னா, இது ஏன் வரலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அதே மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு யாரெல்லாம் வந்து நம்ம போன் எல்லாம் வச்சு பயன்படுத்துறோமோ, இதுக்காகவே ஒரு மீடியா மாதிரி செயல்பட்டு இருக்கிறாங்க இளைஞர்கள். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து இது மாதிரியான தமிழகத்துல வந்து தவறான ஒரு பாதைகள்ல பெண்களிடம் வந்து தவறான முறைகளில் நீங்க வந்து தவறான முறைகள்ல வந்து பெண்கள்கிட்ட அணுகுமுறை செய்து, இது போன்று நீங்க வந்து இந்த வாட்ஸ்அப்போ இல்ல ஃபேஸ்புக் இல்ல மெசஞ்சர் இல்ல ட்விட்டர் இது மாதிரியான முறைகள்லாம் வந்து பெண்களை வந்து சின்ன சின்ன குழந்தைகளோ இல்ல மிரட்டல் இது போன்ற நிலைகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருக்குது. இதுக்குன்னு ஒரு மீடியாவே செயல்படுது. மீடியாங்கிறது அந்த நெட்வொர்க் இல்ல, தனியா வந்து இந்த மாதிரியான ஒரு பாலியல் சர்ச்சைகளுக்குன்னு ஒரு மீடியா வந்து செயல்பட்டு இருக்கு. தயவு செய்து இளைஞர்கள் வந்து நீங்க வந்து இதோட நீங்க எல்லாத்தையும் நிறுத்திக்கணும். இதற்கு மேலையும் நீங்க தொடர்ந்தீங்க அப்படின்னா நிச்சயமா இது நல்லதுக்கு இல்ல. தமிழர்களினுடைய பண்பாடு, தமிழர்களினுடைய கலாச்சாரத்தை சிதைக்கிறீங்க. இது தவறு, மிகப்பெரிய தவறு செய்றீங்க. அதே போல சினிமா என்கின்ற ஒன்றுல இருந்துதான் இது எல்லாமே தொண்டு தொட்டு நடக்குது. அதனால சினிமாவில வருகின்ற நீங்க இனிமே எந்த சினிமா எடுத்தாலும் இந்த கற்பழிப்பு காட்சிகளோ காம காட்சிகள் நீங்க இடம்பெறக்கூடாது. இந்த சட்டங்களை வந்து இந்த சினிமாவில கொண்டு வரணும். சினிமாக்கள் மூலியமாகத்தான் இந்த கலாச்சாரங்கள் வந்து அழிந்து கொண்டிருக்கின்றது என்பது உண்மை. சினிமாவில வந்து நல்ல செய்திகள் மட்டும்தான் சொல்றாங்கன்றது கிடையாது. நல்ல செய்திகளை தவிர 97% கெட்ட செய்திகள் தான் சொல்லப்படுகின்றது. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிகள் இன்னைக்கு வந்து சிகரெட்டு பிடிக்கிறதுனாலதான் கெட்டுருவாங்கன்றது கிடையாது. அப்படி அல்ல, சிகரெட்டு மட்டும் அங்க பிடிக்கிறான், சிகரெட்டு மட்டும் பிடிக்கல, கற்பழிப்பு அங்கதான் நடக்குது, காமலிலேயும் அங்கதான் நடக்குது, திரைப்படத்துலதான் நடக்குது. அதனால வருகின்ற திரைப்படங்கள் அனைத்திலும் நீங்க வந்து இந்த பொம்பளைங்க வந்து இங்க இருந்துகிட்டு ஆந்திராவிலையும் வடநாட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைங்களை வந்து நீங்க வந்து மார்பகங்களை தூக்கி காட்டுறதும் சட்டியோட போறதும் இதெல்லாம் நீங்க செய்யறது, இதெல்லாம் வந்து நீங்க இதெல்லாம் தூண்டுவது தான், இதெல்லாம் இன்றைய இளைஞர்களை கெடுப்பது தான். முதல்ல திரைப்படங்கள்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த விதமான ஆபாச காட்சிகளும் நீக்கப்பட வேண்டும். இனிமே அப்படி ஒரு திரைப்படமே வந்து தமிழகத்துல வரக்கூடாது. இதற்காக அரசியல் கட்சிகள் முன் வரணும். நீங்க சும்மா வந்து மக்களுக்காக போராடுற மக்களுக்காக போராடுறேன்னா என்ன மக்களுக்காக போராடுறீங்க? இது போன்ற விஷயங்களுக்கு வந்து இது போன்ற சர்ச்சைகளை வந்து முன்னிறுத்தி இந்த சர்ச்சைகள் இனிமேல் நடக்காமல் தமிழகத்தில் இருப்பதற்கு நாம் போராட வேண்டும். இப்ப தவறுகள் செய்த அனைவரையும் தூக்கிலிட வேண்டும். ஒரு வாரத்துக்குள்ள வந்து இந்த சட்டத்திட்டங்களை கொண்டு வந்து தூக்கிலிட வேண்டும். இனிமே தமிழகத்துல எவன் அந்த தவறுகளை செய்யக்கூடாது. முதலில் திரைப்படங்கள் இது போன்று வருகின்ற ஆபாச கட்சிகள் நிறுத்தப்பட வேண்டும். இதுதான் நம்ம ஒரு கடமையாக எடுக்கணும். தயவு செய்து இந்தியாங்கிற நாட்டை வந்து எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா இதுக்கு வந்து இந்தியா வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கிருச்சு. இனிமேலும் இன்னும் எத்தனையோ அவார்டுகள் வாங்கும். ஆனால் தமிழகத்தில் இது நடக்கக்கூடாது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை உயர் அதிகாரிகள், இருக்கக்கூடிய முதல்வர் துணை முதல்வர், அது போன்ற இருக்கக்கூடிய செயல்படக்கூடிய மீடியா, அதுக்கப்புறம் வழக்கறிஞர்கள், காவல்துறைகள், அரசு அதிகாரிகள், ஆளும் கட்சிகள், எதிர்கட்சிகள், நீங்க எல்லாரும் ஒன்று திரண்டு ஒரு சட்டத்தை உடனடியாக உருவாக்கி தமிழகத்தில் பெண் பிரச்சனைகள் இதோடு நிறுத்தப்படணும். பாலியல்னு கிடையாது, பெண்கள் வந்து தேவையில்லாமல் ஒரு பெண்ணிற்கு விருப்பம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து யாரெல்லாம் தொந்தரவு பண்றானோ அவர்களுக்கு எதிராக சட்டங்கள் கடுமையாக உருவாக்கப்பட்டு
அவர்கள் அனைவருக்கும் தூக்கு தண்டனைகள் விதிக்கப்பட வேண்டும். சினிமாக்களை வந்து முதல்ல வந்து நீங்க எல்லாம் நிறுத்தணும். சினிமாக்களில் ஆபாச காட்சிகள், ஆபாசமான முத்த காட்சிகள், ஆபாசமாக கற்பழிப்பு காட்சிகள், காம காட்சிகள் இதெல்லாம் நிறுத்தணும். இந்த படத்துல நடிக்கிறவங்க முதல்ல வந்து நீங்க திருந்துங்க. இந்த நீ விஜயா இருக்கட்டும், அஜித்தா இருக்கட்டும், எந்த ஹாலிவுட்டா இருக்கட்டும், ஹோலிவுட்டா இருக்கட்டும், நீ யாரா வேணாலும் இருங்க. தயவு செய்து வந்து இந்த ஒரு பொண்ணை வந்து படத்துல கட்டி பிடிக்கிறது, உருள்றது, முத்த காட்சி பண்ணு, இதனாலதான் வந்து இன்னைக்கு சமூகம் கெடுது. இதை கேட்பதற்கு இங்க யாருக்கும் வந்து புத்தி இல்லை. ஏன் புத்தி இல்லைன்னா, நான் வந்து திரைப்படம் எடுக்கிறேன், நான் தான் நாட்டை ஆளுவேன்னு சொன்னா அப்புறம் எப்படி இந்த நாட்டுல புத்தி வரும்? எவனுக்குமே புத்தி வராது. எவன் இன்னைக்கு நல்லவனா நீங்க ஆட்சி புரியுறீங்க? யாருக்கு கெட்ட பழக்கம் இல்லாம நீங்க ஆட்சி புரியும் நினைக்கிறீங்க? எல்லா கெட்ட பழக்கங்களையும் இந்த திரைப்படத்துல தான் உருவாகுது, திரைப்படத்துல தான் உருவாக்கப்படுது. அப்ப திரைப்படத்தில் இருப்பவர்களே நாட்டு ஆளுன்னு நினைச்சீங்கன்னா எப்படி இந்த நாடு நல்லா இருக்கும்? நாடு குட்டிச்சவராத்தான் போகும். இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால முதல்ல இது வந்து ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்ளாமல், முதலில் திரைப்படங்களில் வரக்கூடிய அனைத்து விதமான எல்லா காட்சிகளையும் நிறுத்தணும். கூட்டி மது, மாது, பொம்பளை, கற்பழிப்பு, காம எல்லாத்தையும் நிறுத்திட்டு அதையும் நிறுத்தணும். எல்லாத்தையும் நிறுத்தினீங்கன்னா இந்த நாடு வளம் பெறும். திரைப்படங்கள் தான் இதுக்கு முதல்ல வந்து அடித்தளம் அமைத்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனால சிகரெட்டை பிடிச்சா மட்டும்தான் ஐயா அன்புமணி குரல் கொடுப்பாருங்கிறது இல்ல. அப்ப படத்துல வரக்கூடிய அந்த காம காட்சிகள் எல்லாம் 70 வயசுல இருக்கக்கூடியவன் 20 வயசு பொண்ணை வந்து கட்டி பிடிச்சி முத்தம் பிடிச்சி உருண்டுறானே, இதெல்லாம் வந்து உங்களுடைய சமூகத்துல செய்வீங்களா? இல்ல நீங்க இதெல்லாம் ஏத்துப்பீங்களா? ஐயா சொல்லுங்க, நீங்க போராடுறது எல்லாத்துக்கும் போராடுங்க, எல்லாத்துக்குமே நீங்க குரல் கொடுங்க. முதலில் வந்து இந்த சட்ட திட்டங்களை கடுமையாக உருவாக்கி திரைப்படங்களில் வரக்கூடாதுங்கிற சட்டத்தை உருவாக்குங்க. இதுதான் முதலில் நீங்க செய்யக்கூடியதாக இருக்க வேண்டுமே தவிர, சும்மா நாங்க வந்து நாட்டுக்காக மட்டும்தான் போராடுவோம் அப்படிங்கறதுதான் இல்ல. முதலில் சட்ட திட்டங்களை வலுப்படுத்துவதற்கு வழக்கறிஞர்கள், உயர் வழக்கறிஞர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறைகள் முன்வர வேண்டும். தயவு செய்து இனிமேல் ஒரு செய்திகள் வந்துச்சுனாலும் இந்த தமிழ்நாட்டுல வந்து இதை விட அசிங்கம் வேற எதுவும் இல்ல. கிணத்து கடவுல கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஒருத்தன் ஒரே இதே ஒரு சிறுமியை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணான். ஆனா நீங்க எல்லாம் அதை பெருசுபடுத்தாம விட்டுட்டீங்க. இன்னைக்கு இது தொடர்ந்து நடக்குது. இன்னைக்கு இப்போ 7 மாசமா வந்து இத்தனை பேர் சேர்ந்து செஞ்சிருக்கிறானா? அப்ப இவனுக்குன்னு வந்து ஒரு நெட்வொர்க் இல்லாம எப்படி செய்வான்? இது ஒரு கேள்விக்குறி. அப்ப இதே போல பலவிதமான சென்னையில இருக்கக்கூடிய பலவிதமான அபார்ட்மெண்ட்டுகளை தொடர்ந்து நடக்கலாம். ஏன் நடந்திருக்க கூடாது? ஏன் நடந்து கொண்டிருக்க கூடாது? இது ஒரு கேள்வி. நடந்து கொண்டு இருக்கின்றது. இது போன்று இன்னைக்கு பள்ளிகள்ல பாலியல் பலாத்காரம்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு போற இடங்கள்ல பெண்கள் போற இடங்கள்ல பாலியல் பலாத்காரம், நீங்க பெண்கள் வேலைக்கு போற இடத்துல பாலியல் பலாத்காரம், நீங்க இன்னைக்கு பெண்கள் வந்து குழந்தைகள் வீட்டுல இருக்குன்னா வீட்டுல இருக்கக்கூடிய அந்த யூனியன் எல்லாம் சேர்ந்து நீங்க பாலியல் பலாத்காரம் பண்ணீங்கன்னா அப்ப இது இந்த சட்டம் எங்க இருக்கு? சட்டத்திற்கு யாரும் பயப்படல. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணம். சட்டத்தை மதிக்க வேண்டும். இன்னைக்கு இந்த நாடுகள்ல, சில நாடுகள்ல நீங்க டிரைவிங் லைசன்ஸ் இல்லைன்னா 10 வருஷத்துக்கு நீங்க வண்டியை ஓட்டக்கூடாதுங்கிற சட்டத்தை உருவாக்குறாங்க. அப்பேற்பட்ட ஒரு சட்டங்கள் உருவாக்கும் பொழுது, சாதாரண ஒரு டிரைவிங் லைசன்ஸ், அப்பேற்பட்ட சட்டங்கள் உருவாக்கும் பொழுது இந்த பெண்களுக்கான பாலியல் பலாத்கார சர்ச்சைகளில் இப்ப ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற, இனிமேலும் ஈடுபட நினைக்கின்ற அனைவருக்கும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு மரணமாக இருக்க வேண்டும், மரண செய்தியாக இருக்க வேண்டும். அதுபோல இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய இந்த காம காட்சிகள்லாம் இதோட நிறுத்தணும். இந்த திரைப்படங்கள் தான், இந்த விஜய்லாம் நான் சொல்றேன், ஐயா விஜய் நீங்க எல்லாம் இதோட நிறுத்திக்கங்க. கட்டி பிடிக்கிறது, முத்தம் கொடுக்கறது, உருள்றது, பிறல்றது, இந்த அஜித் விஜய் இருக்கக்கூடிய விஷால் என்னமோ அவங்க இவங்க என்னையா நீங்கெல்லாம் நீங்களாம் இந்த நாட்டுக்கு செய்றீங்களாயா? உங்க பொண்ணுங்களை வந்து நாளைக்கு ஒருத்தன் கட்டி பிடிச்சி இது மாதிரி உருண்டா நீங்க ஏத்துப்பீங்களாயா? உங்களாலதான் அந்த சமூகம் கெடுது, வேற யாராலையும் கெடுல. சமூகம் கெடுவதற்கான காரணம் திரைப்படங்கள் தான். திரைப்படங்கள்னாலதான் கெடுது. நீங்க யார் ரசிகனாவனாலும் இருங்க, திரைப்படத்தில் நடிக்கின்ற கதாநாயகர்கள் தான் இந்த இன்னைக்கு இளைஞர்களை வந்து கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இவன் இளைஞர் போனா சிகரெட்டு பிடிக்கிறதுக்கு ஒரு சாக்கு சொல்றதும், ஒரு பெண்ணை வந்து பாக்குறதுக்கு சாக்கு சொல்றதும், இதெல்லாம் வந்து யாரால வருது? நீங்க தான் உருவாக்குறீங்க, உங்களாலதான் உருவாக்கப்படுது. நீங்க நேர்மையான முறைகள்ல வந்து திரைப்படங்கள் நடிக்கிறீங்களா? இல்ல நல்ல செய்திகளை கொண்டு சொல்றீங்களா? இல்ல, நீங்கள் எல்லாம் தவறான செய்திகள் கொண்டு சொல்வதனாலதான் இன்னைக்கு தமிழகம் அழிந்து கொண்டிருக்கின்றது. தமிழகம் அழிவதற்கான காரணம் யார் எனில், திரைப்பட நடிகர்கள் தான். இந்த திரைப்படத்துல நடிக்கிற எல்லாரும் தான். அது யார? நான் நல்லவன், நீ நல்லவன்லாம் இல்ல. திரைப்படத்தில் நடிக்கின்ற அனைவருமே இந்த சமூகத்தினுடைய, சமூகத்தை கெடுத்துப்பது நீங்க தான். உங்களுடைய முத்த காட்சிகளும், உங்களுடைய காம லீலைகளும், உங்களுடைய நீச்சல் உடையும், உங்களுடைய கற்பழிப்பு காட்சிகளும் தான் இந்த இளைஞர் சமுதாயத்தை கெடுத்துச்சு. இந்த தமிழர்களுடைய பண்பாடும் கெட்டதற்கான காரணமே திரைப்படங்கள் தான். நீங்க திரைப்படத்தில் இருக்கிறவங்களை தான் முதல்வராக்குறீங்க, திரைப்படத்தில் இருக்கிறவங்க தான் நாட்டு ஆளணும்னு நினைக்கிறீங்க. அதனாலதான் இந்த நாடு குட்டிச்சவரா கெட்டு எல்லாமே போச்சு. இன்னைக்கு சிறைகள், இன்னைக்கு மிகப்பெரிய தமிழ் புலவர்கள், தமிழ் அறிஞர்களுடைய சிறைகள் இருக்கோ இல்லையோ, ஆனா மதுக்கடைகள் இருக்கு. இன்னைக்கு நீங்க எம்ஜிஆர் சிலையும் ஜெயலலிதா சிலையும் எங்க போனாலும் திறந்து வைக்கிறீங்க, பெரியார் சிலையும் திறந்து வைக்கிறீங்க.
ஆனா இன்னைக்கு எத்தனையோ தமிழ் புலவர்கள் போராடியார்கள், எத்தனையோ தமிழ் புலவர்கள் இருந்தாங்க, அவர்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே இங்க நாட்டுல இல்லை, அவர்கள்லாம் அடையாளமாக்கப்படல. இதற்கான காரணம் உங்களுடைய சுயநலம், இதற்கான காரணம் சினிமா. சினிமாவால் மட்டும்தான் எல்லாருமே கெட்டு போறாங்க, இதுதான் உண்மை. அந்த சினிமாவில் இருந்து நீங்க எல்லாம் தப்பிக்கணும் அப்படின்னா சினிமாவில் இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். சினிமாவில் இனிமேல் முத்த காட்சிகள், மற்ற விதமான எந்த விதமான காட்சிகள், கண்ட விதமான காட்சிகள், நீங்க வந்து இதை வந்து சென்சார் வந்து உடனே அதை நிறுத்தணும். நிறுத்தினா மட்டும்தான் வளர்கின்ற இந்த இளைய தலைமுறையை நம்ம காக்க முடியும். இது இல்லாம வருகின்ற இளைய தலைமுறை எவராலையும் காக்க முடியாது, இதுதான் உண்மை. அரசியல்வாதிகளை வந்து நீ வந்து மக்களுக்காக போராடுற, மக்களுக்காக போராடுற மேடை அமைச்சு போராடுறீங்களே, இது மாதிரியான விஷயங்களுக்கு இது வரைக்கும் சட்டத்தை உருவாக்கணும்னு போராடிருக்கீங்களா? இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, கார்பரேட் நிறுவனங்கள்ட்ட இருந்து பணம் பெறுவதற்காகத்தான் இங்க மேடைகள் அமைச்சு போராட்டங்கள் நிறைய அரசியல்வாதிகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க தமிழகத்துல, அதுதான் உண்மை. அது பின்னாடி தெரியாம இன்னைக்கு இளைஞர்கள் எல்லாம் ஏமாந்து போய்கிட்டு பின்னாடி தெரியலாம், இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால இந்த ஒட்டுமொத்தத்துக்கான காரணம் திரைப்படங்கள் தான். இந்த திரைப்படங்களில் வரக்கூடிய இது விதமான காட்சிகள் நிறுத்தினால் மட்டும்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறும், இந்த இளைய தலைமுறை மாறும், இந்த கெட்ட பழக்கங்கள் நீக்கும். நீங்க இல்லாம மதுக்கடையை ஒழிக்கணும்னு போராடினா மட்டும் பத்தாது, நீங்க மதுவை திரைப்படங்கள்ல குடிக்கிறத நிறுத்துங்க. இந்த காமெடி நடிகர்கள் இருக்கக்கூடிய எல்லாரையும் அடிச்சு துரத்துங்க. இந்த சந்தானா, சூரி, சாரி, என்னையா உங்களுக்கு எல்லாம் பொழப்பாயா? எந்த திரைப்படத்துல எடுத்தாலும் நீங்க எல்லாம் வந்து குடிச்சுட்டுதான் இருக்கிறீங்க, இதுதான் நீங்க முன் உதாரணமா செய்யறீங்க. அப்ப இந்த முன் உதாரணமா நீங்க செய்யும் பொழுது இன்னைக்கு சமுதாயம் கெடாதா? உங்களை பார்த்து 10 பேர் கெடமாட்டானா? ஏன் நீங்க காமெடி ஒரு நகைச்சுவை காட்சிகள்ல கூட நீங்க எல்லாம் உட்காந்து குடிச்சுட்டு தான் இருக்கிறீங்க, அது வந்து இந்த சமூகத்திற்கு ஏற்படுவா சொல்லுங்கயா? நீங்க எல்லாமே செய்யற அயோக்கியத்தனம், நடிகர்கள் செய்து கொண்டிருக்கிற அயோக்கியத்தனம், நீங்க செய்து கொண்டிருக்க அயோக்கியத்தனங்கள் தான் இன்னைக்கு இளைய தலைமுறை வந்து இந்த மாதிரி கெட்டு சீரழிஞ்சு போறான். அதனால மாற்றம் செய்யப்பட வேண்டியது சினிமா தான். சினிமாக்கள் மாற்றம் செய்யப்பட்டால் நிச்சயமாக இந்த சமுதாயம் மாறும். தமிழக சினிமாவினால் தான் இந்த சமூகம் கெட்டு குட்டிச்சவராக போய்கொண்டிருக்கின்றது. தமிழக சினிமாவால் தான் இந்த சமுதாயம் அழிந்தது, தமிழ் பண்பாடு கெட்டது. ஒரு திரைப்படத்துல வந்து எத்தனை பேர் எத்தனை பெண்ணை வச்சுக்கிறது? ஒரு திரைப்படத்திற்கு வந்து வாய்ப்பு கேட்க போனோம்னா ஒரு ப்ரொடியூசர் அந்த பொண்ணை எத்தனை பேர் வச்சுக்கிறது? டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், கோர் ப்ரொடியூசரு, இதெல்லாம் நீ எல்லாம் வச்சு தானே அந்த பொண்ணையை வந்து திருப்பி கதாநாயக படத்துல இருந்து வெளியாக்குறீங்க. அப்ப இது இந்த சமூகத்துல கிடலையா? எத்தனை பெண்கள், எத்தனை சர்ச்சைகள், எத்தனை நடிகர்கள், எத்தனை பிரச்சனைல மாற்றான்? அப்ப நீங்க எல்லாம் வந்து பேரும்புகளுக்காகவும் நீங்க எல்லாம் வாழ்றீங்க, அப்ப அந்த சமூகம் கிடலையா? அன்னைக்கு ஆரம்பிக்கிறது தாங்கய்யா நீங்க செய்யக்கூடிய தவறு, அதுல ஆரம்பிக்கிறது தான் இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து கெட்டு போய்கிட்டு இருக்குது. சமூகத்திற்கு அக்கறை, சமூகத்திற்கான நல்ல மாற்றங்கள் உருவாக்குவதற்கு இங்க யாரும் இல்ல. அரசியல் மேடைகள் அமைக்கப்படுது. ஏன் அமைக்கப்படுது? உன்னுடைய சுயநலம். நீ நான் எனக்கு ஓட்டு போடு, நான் ஜெயிச்சு நான் பெரிய ஆள் ஆகுறேன், நான் வந்து உனக்கு அதை செய்யறேன். அப்ப உனக்கு சுயநலம் இல்லையா? அதுல அப்ப உன்னுடைய சுயநலத்திற்காக நீ வந்து மக்களுக்கு சேவை பெறாது. மக்களுக்கான சேவை இல்ல, சுயநலத்திற்கான சேவை. மக்களுக்காக போராடுறவன் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவனா இருக்கணும். மக்களுக்கு போராடுற இது போன்ற சட்டத்திட்டங்கள், இது போன்ற விஷயங்களை வந்து நீ என்னைக்கு நீ வந்து முன்னிறுத்தி, மது மாது இந்த பிரச்சனைகள், பெண்கள் பிரச்சனைகள், இந்த பிரச்சனைகள்லாம் முன்னிறுத்தி எவன் போராடுறனோ அவன் தான் உண்மையானவன், அவன் தான் நேர்மையானவன், அவன் தான் அந்த நாட்டுக்கு தேவை. அப்பேற்பட்ட தேவையான நபர்கள் இந்த நாட்டுல வந்து இல்ல. அதனாலதான் தொட்டு தொட்டு நம்ம எல்லாம் அழிந்து கொண்டிருக்கின்றோம். அரசியலாலும் அழிகின்றோம், சினிமாவாலும் அழிந்து கொண்டிருக்கின்றோம். இதனாலதான் இங்க நேர்மை என்பது இல்லை, இதுதான் காரணம். சினிமாக்கள் நிறுத்தப்பட்டால், சினிமாக்களில் வருகின்ற முத்த காட்சிகள், ஆபாச காட்சிகள், காமலீலைகள் நிறுத்தப்பட்டால், சினிமாக்களில் வருகின்ற அனைத்து விதமான கெட்ட பழக்கங்களும் நிறுத்தப்பட்டால், நிச்சயமாக இது போன்ற சர்ச்சைகள், இது போன்ற பிரச்சனைகள் வரும் காலங்களில் வராது. இளைய தலைமுறை பாதிக்கப்படாது. இளைய தலைமுறைகள் மீட்டலும். இளைய தலைமுறைகளுக்கும் பூரா படிக்கிறேன், நல்ல வேலைக்கு போகணுன்ற உணர்வுல போவான். உன்னை பார்த்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு, உன்னை பார்த்துக்கிட்டு டென்ஷன் ஆயிட்டேன், சிகரெட்டு குடிச்சுக்கிட்டு, உன்னை பார்த்துட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆனாலதான் மப்புல இருக்கிறேன், புல்ல அடிச்சேன், 2 புல் அடிச்சேன், 3 புல் அடிச்சேன். ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கை தரத்தையும் அழித்து கொண்டிருக்கின்றான். அவன் அழிகிறது மட்டும் இல்லாம அவனுடைய அடுத்து வருகின்ற தலைமுறையும் அழியுது. இதற்கு காரணம் சினிமா தான். இது சொல்றது யாரு? நீ சினிமாவில் இல்லாம சொல்லணும், ஆனா இதுல நான் சினிமாவிலயும் இருப்பேன், நடிப்பேன், அப்புறம் நாட்டுக்கு கருத்துன்னு சொல்லுவேன். இது வந்து அயோக்கியத்தனமா இல்லையா? இது அயோக்கியத்தனம். இது தெரியாம தான் சில பேர் பைத்தியக்காரனா மென்டலா தெரியறான். திரையுலகம் நல்லதை சொல்லல. எந்த துறையில MGR சொன்ன மாதிரி இன்னைக்கு எல்லாம் நடக்குதா? இல்ல. திரையுலகத்துல இருக்கிறவங்க நீங்க உங்களுடைய சுயநலத்திற்கு சம்பாதிக்கிறதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு இந்த நாட்டை, இந்த மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க வாங்குற சம்பளத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு 5000 ரூபாய் ஒரு நடிகன் கொடுத்தாலும் இந்த சமுதாயத்தை எவ்வளவு மீட்டெடுக்கலாம். ஆனால் இந்த சமுதாயம் இன்றும் அழிந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன? ஏன்? உங்களுடைய சுயநலம். சினிமாக்காரர்களுடைய அநியாயமும் அட்டுழியங்களும் தொடர்ந்து நீடிக்கிறதுனாலதான். இந்த நிலைகள் மாற்றப்பட்டால் தொடர்ந்து எல்லா நிலைகளும் மாற்றப்படும்.
நம்மளினுடைய இந்த பிஞ்சு குழந்தைகள் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு பாதிக்கப்படுவதற்கான காரணம் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டிங் ப்ரொசீஜர்ஸ் தான், இன்றைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள் தானே. இந்த பிராக்டிக்கல் மேக் பிராக்டிக்கல் டு டூ சோ, இதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பிரச்சனைகளை, வேற எதுவுமே இல்லை. இன்னைக்கு இந்த மீடியாக்கள் எவ்வளவு விஷயங்களை கொண்டு போகுது, அதே மீடியாக்கள் தான் இந்த போன்ற திரைப்படங்கள் வந்து நீங்க பாக்குறீங்க, பழகுறீங்க, பேசுறீங்க. இதுதான் இன்றைய சமுதாயத்தை வந்து கெட்டு சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பது தெளிவான ஒரு உண்மை. இதுதான் உண்மை. இது அரசியல் நோக்கமும் அல்ல, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, சமுதாயத்தினுடைய நோக்கம். இந்த சமுதாயம் மாற்றப்படுமேயானால் இருக்கக்கூடிய எல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான முக்கிய அரசியல் கட்சிகள், அரசு அதிகாரிகள், காவல்துறை, பிரதமர், துணை பிரதமர், பிரதமர் நம்ம நாட்டுல கிடையாது, நம்ம இந்தியாவில் இருக்கிறாரு, அவருக்கு தமிழகத்தை பத்தி கவலை கிடையாது. நம்ம இருக்கக்கூடிய முதல்வர், துணை முதல்வர், நீங்க எல்லாம் தயவு செய்து ஒன்றுக்கு சேர்ந்து இந்த சட்ட பிரச்சனைகளுக்காக நீங்க உங்களுடைய தலையிட்டு உடனடியாக அந்த ஏழு பேரையும் தூக்கு நிர்ணயிடணும். அந்த ஏழு பேரை எத்தனை பேர்னு எனக்கு தெரியல, எத்தனை நபர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்காங்களோ அத்தனை நபர்களை இந்த பாலியல் சர்ச்சனைகள் இருந்தவங்களை தூக்குல போடணும். அதே மாதிரி சிவகங்கையில வந்து இந்த ஊமை பெண்ணை வந்து இன்னைக்கு கற்பழிச்ச, நான்கு நாட்களுக்கு முன்னாடி நடந்த கற்பழிப்பு பிரச்சனைகள் தலையிட்டு அவர்களுக்கான தண்டனைகளையும் உடனே வழங்கணும். தண்டனைன்னா இந்த தண்டனைலாம் இல்ல, நேரடியா தூக்குதான். இதை வந்து நீங்க வந்து செய்யணும். இதுதான் இந்த சமுதாயத்திற்கு நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய கருத்து, செய்யக்கூடிய நல்ல ஒரு விஷயம். தயவு செய்து இந்த கருத்துக்களை நம்ம கொண்டு சொல்வோம். இதுதான் சட்டத்திட்டமாக உருவாக்கப்பட வேண்டும் என கூறி இன்னைக்கு வந்து தமிழர்களுடைய பண்பாடும் நாகரிகமும் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தயவு செய்து சமூகத்தை வந்து மீட்டெடுப்போம், சமூகத்தை காப்போம். இந்த சட்டத்திட்டங்களை ஒரு வாரத்துக்குள்ள கொண்டு வாங்க. இந்த சமூகத்தை வந்து நீங்க காப்பதற்கு தயவு செய்து நீங்கெல்லாம் முன் வரணும். அரசு அதிகாரிகள் தான், நீங்க தான் முன் வரணும். அரசு அதிகாரிகளும் அரசாங்கங்களும் வழக்கறிஞர்களும் காவல்துறையும் முன் வருமாறு அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழன்.